எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம திப்ஷாலிஸ் கிச்சன்ல ஒரு ரிச்சான கிரேவி ரெசிபியை தான் பார்க்க போறோம் இந்த கிரேவிய நிசாம் ஹண்டின்னு சொல்லுவாங்க நான் சப்பாத்தி ரொட்டி இது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸுக்கு எதுவும் தனியாக மெஷர்மெண்ட் எதுவும் சொல்லலை பிகாஸ் இதோடய இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி தீப்ஷாலி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு கிராம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து தக்காளியை வேக விடலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது போல் தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா சூடு ஆறுன பிறகு பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடலாம் கடையில் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சேர்த்துக்குங்க ஒரு கேரட் இதையும் தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு லிட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி சேர்த்துக்குங்க அரை கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நாம் போட்ட வெஜிடபிள்ஸ் முக்கால் பாதம் வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம் வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணும்னால சேர்த்துக்குங்க இதில் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் உங்கள் வீட்டில் யாருக்காவது தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தால் காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து தைராய்ட் ப்ராப்ளமை இன்னும் அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்த பிறகு தண்ணி இல்லாம வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ரெண்டு பேலீஃப் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த டைமில் ஒரு கால் கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிப்போம் நீங்கள் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கால் கப் முந்திரி பருப்பை பத்து நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு வச்சுட்டு இது போல பேஸ்டா அரைச்சிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கலாம் மறுபடியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் வேக வச்ச பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம் கீரை அதிகமாக பிடிக்குன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கிரேவி என்ன பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போகிறேன் அதனால் கால் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் பட்டர் வச்சு பரிமாறுங்க போல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்